ஆர்ஜிபாலஜி சொல்லிந்தாரு எனக்கு அந்தளவுக்குள்ள பெருசா நடிக்க தெரியாதுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிந்தாரு அவர் வந்து நம்ம ஃபன்னா பாத்துக்கிறோம் பட் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை எங்களுக்கு வந்து விக்ரமன் வந்து என் கரெக்டரா இருந்தாரு ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப நான் அவர் வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவர் வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அறம்பெல்லும் சார்ட்ட கேட்டேன் கேரவான்குள்ளே இல்லையே சார் நீங்கள் வெளியே இருக்கிறீங்களே சார் சாரும் டேரக்டர் சாருமே சொன்னாங்க நீங்கள் கேரவனில் வெயிட் பண்ணுங்க ஷார்ட் முடிச்சோடனே சார்ட்ட சொல்லுவாங்க ஆனால் வெளியவே உட்காந்துருக்காரு அப்போ ஒரு வார்த்தை அவரே சொன்னார் வராங்க அப்படி பார்த்துட்டு பார்க்குறாரு வெளியில் ஓடு சவுண்டு தலைவர் வார்த்தை உடனே உடனே எப்படி நின்றுட்டாங்க உடனே எப்படின்னாங்க சார் சார் இல்லை சார் நிறைய குழந்தைங்க இருக்காங்க சார் கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு 100 குழந்தைங்க வர்றாங்க எனக்கு அந்த இடம் என்ன டயலாக் இருக்கோ காக்கா முட்டையில அவங்க வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது கேரக்டர் என்ன கேட்டிருந்தாங்க அவங்க பேர் கேரக்டர் அப்படியா நம்ம தமிழ் சினிமால இந்த ஜாதி சார்ந்த சமூகம் சார்ந்த படங்கள் நீடடா வணக்க மக்களே நான் உங்கள் ஜித்து இன்றைக்கி என் கூட ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ட் இருக்காங்க அவர் அப்படியே டீ ஷாப்லாம் அப்படின்னு வந்தார் அண்ணா இருங்கண்ணா நம்ம இன்டர்வியூ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஸோ கபால் யஷ்வந்த் தான் நான் இருக்காரு வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க டீ வரதுக்குள்ளே அப்படியே ஒரு இன்டர்வியூ போடலாம் பண்ணிக்கலாம் சூப்பர் எப்படி இருக்கீங்க யா சூப்பர் நல்லபடியாக போயிட்டுருக்கு இப்போ ரன் பேபி ரன் எஸ் பார்த்தோம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தீங்க ஸோ அதை பார்த்துன்னு நிறைய கேட்கணுன்றது ஸோ அதான் கேட்குறேன் அண்ட் நீங்கள் தலைவர் கூட வேறு பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் ஒவ்வொன்றா கேட்கலாம் எஸ் அண்ட் இப்போ ரன் பேபி ரன் பார்த்துட்டு உங்களுக்கு வந்த ரெஸ்பான்சஸ் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸில் எப்படி இருந்தது ரன் பேபி ரன் ஃபெப்ரவரி 3rd ரிலீஸ் ஆச்சு ஸோ ஃபெப்ரவரி 3rd அன்னிலிருந்து கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே ரீசன் என்னென்னா அந்த மெயின்லி இன்ட்ரவல் பிளாக் அந்த இன்ட்ரவல் பிளாக் வந்து நல்ல ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்க கிட்டத்தட்ட அதுவே ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க அட் சேம் டைம் ஆர்ஜே பாலாஜி சாரே டப்பிங்லேயே சொன்னாங்க விஸ்வாந்த் யூ டன் எ குட் ஜாப் சூப்பராக இருக்குது உங்களுடைய இது நான் டப்பிங்கில் பார்க்கும்போது உங்களுடைய ஒர்க் நல்லா இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் சவுண்டோடு பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது 100%க்கு 101% பர்ஃபெக்டாக பண்ணீங்க அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி சார் சொன்னாங்க ஒரு ஹீரோ சார் அவர் சொல்லும் போது நம்மளுக்கு உண்மையிலேயே அதுதான் ஒரு ஒரு ஹாப்பினஸ் நீங்கள் வந்து உங்களோட இதெல்லாம் பார்த்தேன் யார் யாருக்குள்ள பர்ஃபார்ம் பண்ணிக்கின்ற போது எல்லாருமே நடிப்பில் வந்து வேறு லெவல் பண்ணுறவங்க ஒரு அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் கூட காம்பினேஷனில் நடிச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஆர்ஜி பாலாஜியே சொல்லியிருந்தாரு எனக்கு அந்தளவுக்குலாம் பெருசாக நடிக்க தெரியாதுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு இப்போ அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆர்ஜி பாலாஜி சார் ரொம்ப சின்சியர் ரொம்ப அதாவது ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து வெளி டைரக்டர்கிட்ட பண்ணுறேன்னு சொல்லி எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வந்து அவர் எனக்கு தெரிஞ்ச டெடிக்கேஷன் பயங்கர டெடிக்கேஷன் இன்வால்மெண்ட்டாக ரொம்ப நல்லா சின்சியராக பண்ணார் அவர் ஏன்னா நம்ம அவரை வந்து நம்ம ஃபன்னாக பார்த்துருக்குறோம் பட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை எங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து கேரக்டராகவே தான் இருந்தார் சேம் டைம் நான் வந்து அந்த வினோத்துங்கிற கேரக்டர் நான் பண்ணியிருந்தேன் அந்த டிரைவர் கேரக்டர் ஸோ இன்றைக்கி ஆடியன்ஸ் நிறைய பேர் பப்ளிக் ரிவ்யூ கொடுத்ததில் ரிவ்யூவில் வந்து பார்க்கும்போது அந்த வினோத் கேரக்டர்னு சொல்லி அதை வந்து எல்லாருமே பாராட்டுறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து ரெண்டு பேருமே கேரக்டராக தான் இருந்தோம் என்றைக்கு நாங்கள் அதிகமாக பேசினோம்னா ப்ரிவ்யூ ப்ரெஸ் மீட் அந்த டைம்லாம் பாலாஜி சார்ட்டே நான் பேசினேன் அன்னைக்கு தான் நான் வந்து அவர்கிட்ட அதிகமாக இன்ட்ராக்ஷன் ஆனேன் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் வந்து ரஞ்சித்தனாவோட பார்த்தீங்கன்னா கபாலி பண்ணியிருந்தீங்க தகுதி பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்கும் ரஞ்சித்தனாக்கும் ஒரு பெரிய ஒரு நெருக்கம்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் இந்த கேள்வி கேட்குறேன் நம்ம தமிழ் சினிமாவில் இந்த ஜாதி சார்ந்த சமூகம் சார்ந்த படங்கள் நீடடா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது என்னென்னா நம்மளுக்கு வந்து அவருடைய கொள்கை வந்து என்றைக்குமே வந்து அவருக்கான விஷயம் வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியாக தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி இன்றைக்குள்ள ஜென்ரேஷனில் கரெக்டாக போயிட்டுருக்கு அது ஒவ்வொரு படத்துலையும் கொடுக்கும்போது வளர்ச்சி அதுக்கான வளர்ச்சி கிடச்சிட்டே தான் இருக்குது ஸோ அட் சேம் டைம் நாங்கள் அதில் அந்த டீமில் எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாருமே அவர் கூட நாங்கள் ட்ராவல் ஆகும்போது அவரோட க்ரோத்துக்கு நாங்களும் க்ரோத் ஆகிட்டு இருக்கோங்கிறது அவர் என்ன கொள்கையோ வர்றாரோ அந்த கொள்கை ஜெயிச்சுட்டு தான் இருக்குங்கிறது அர்த்தம் அட் சேம் டைம் இன்றைக்கி நிறைய படங்கள் அவர் மட்டும் இல்லை வெற்றிமாறன் சாராக இருக்கட்டும் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணுறாங்க ஸோ எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் அப்போ அந்த கொள்கை வந்து எனக்கு தெரிஞ்சு
சக்சஸ் தான் அறம்பெல்லும் அறம்பெல்லும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. நீங்க இப்ப பாத்தீங்க இப்ப பிக் பாஸ் வந்து அறம்பெல்லுமா அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் திமிரு பிடிச்ச தமிழண்டா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்ப அதனால உங்ககிட்ட கேக்குறேன், அசீம் தான் பாத்தீங்க அப்படின்னா வந்து உண்மையா இருந்தாரு, கோவப்பட்டால் உண்மையா இருந்தாரு, விக்ரமன் வந்து அந்த அளவுக்கு இல்ல, அறம்பெல்லுன்னு சும்மா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சில அந்த 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 விஷயங்கள்ல மோஸ்ட்லி பிக் பாஸ்க்குள்ள ரொம்ப போகல. ஏன்னா நான் வந்து சக்சஸ் அந்த அந்த ஃபங்க்ஷன் தான் மட்டும்தான் பார்த்தேன். ஏன்னா எபிசோட் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி டைம் இருந்திருக்காது. எனக்கு பொறுத்தவரை எனக்கு வந்து என் கேரக்டராக இருந்தார் அவர். அப்படியா? விக்ரமன் வந்து என் கேரக்டராக இருந்தார். ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப நான் அவர் வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அவர் வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் என்னைக்குமே அவர் ஜெயிச்சிட்டாருங்கிற மக்கள் மனசில் ஜெயிக்கிறதாங்க இங்கே ரொம்ப கஷ்டம். மக்கள் மனசில் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அது கிடைச்சிருக்கு, அவருக்கு அந்த பாராட்டு கிடைச்சிருக்கு. படங்களில் பார்த்தீங்கன்னா சில குறியீடுகள் வந்து இருக்கும், இவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரியோ வசனங்களோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம நிறைய படம் பார்த்துட்டு இருக்கும்போது தெரிய வந்தது. அப்படி இருக்கும்பொழுது அது சரியானதா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்க. வச்சது எல்லாமே எல்லா படமும் சக்ஸஸ் ஆகிருக்கு. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சர்பேட்டா பரம்பரை எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பெரிய ஒரு இதே ரிஜிஸ்டர் பண்ணணும்னா நம்ம எல்லா விஷயத்தையும் பதிவுகள் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கான சக்ஸஸும் நம்ம மக்கள் கொடுக்குறாங்க. ஜெய்பீம்லேருந்து எல்லா ப்ராஜெக்ட்டுமே எனக்கு வந்து இன்றைக்கி எங்கேயும் ஆஸ்கார் வரைக்கும் போனதுக்கு காரணம் வந்து அந்த குறியீடுகளை காட்டி அதுக்கான விஷயங்களை பண்ணிடுது. அதே மாதிரி தலைவரை பற்றி பார்க்க போகணும்னு சொன்ன தலைவர் எப்படி இருக்கா, நல்லா இருக்காரா, என்ன சொன்னார் அப்படின்னு மாதிரி எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக கேட்போம். ஆனால் நீங்கள் அவர் படத்தில் அவர் கூடவே வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. உண்மையை சொல்ல நாளாக இருந்து அக்க கட்டி பறந்துருப்பேன், ஆனால் நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து அவர் ஆன் ஸ்க்ரீனில் எந்த என்ன எப்படி பண்ணுவார்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆஃப் த ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா அவரை பற்றி நிறைய பேர் சொல்லாமே இருப்பாங்க. அப்படி நீங்கள் பார்த்து இந்த விஷயம் சூப்பர்ப்பா அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கலாம், அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து நம்ம தலைவர்கிட்ட வந்து சென்னையில் வந்து நம்ம அவருடைய அந்த எங்கள் அன்பு அண்ணான்னு ஒரு கேரக்டர் படத்தில், கபாலி படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து நாங்கள் வந்து நாளைக்கு குமுதவெளியை பார்க்க போகலான்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போவார், ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு போவார். அப்போ சங்கிலி முருகன் சார் ஐயாவை பார்க்கறதுக்கு நாங்கள் ஒரு செட்டிநாடு ஹவுஸில் வந்து ஷூட் பண்ணோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் பக்கம் தான் அந்த ஹவுஸ் வந்து எடுத்தாங்க சென்னையில். நான் மார்னிங் வந்து இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து ஏர்லி ஒரு 8:00 எயிட் தேர்ட்டிக்கெலாம் பசங்க வந்து ரஜினி சார் படங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாங்க. குட்டி பசங்க எல்லாம் கிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. தலைவர் வந்து இறங்குறாரு, 6:00 வந்துட்டார். 8:00 பசங்க பயங்கர ஹாப்பி கை காட்டிட்டு போனாங்க. சார் நின்று காரை விட்டு இறங்கின உடனே நேரம் அந்த குழந்தைங்களுக்கு கூட இன்ட்ராக்ட் பண்ணாங்க, எல்லாருக்கூடையும் கை கொடுத்து எல்லாத்தையும் பேசிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பிரேக் டைம் அந்த 11:00 அந்த மாதிரி அந்த டைமை கேட்டுட்டு சார் மறுபடியும் கேரவன்லேருந்து இறங்கி வந்து அதே டைமில் வர்றாங்க, லஞ்ச் டைம் வர்றாங்க. ஒவ்வொரு நேரமும் குழந்தைங்க கூட அவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ நான் சார்கிட்ட கேட்டேன், கேரவன்குள்ளே இல்லையே சார், நீங்கள் வெளியே இருக்கிறீங்களே சார் அப்படி சார் டேரக்டர் சாருமே சொன்னாங்க, நீங்கள் கேரவனில் வெயிட் பண்ணுங்க, ஷார்ட் முடிச்சோடனே சார்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் வெளியவே உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு வார்த்தை அவரே சொன்னார், நம்ம எவ்வளோ நேரம் நம்ம இந்த இடத்துல வந்து உட்காந்துருந்தாலும் அந்த பப்ளிக் இருக்காங்கல்ல, அவ்வளோ பேரும் வந்து என்னை பார்க்கணுன்னு வராங்கல்ல, அவங்கள நான் 2 நிமிஷம் கை கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து அன்பாக பேசிட்டோம்னா அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்க வேலை கெடும், அவங்க நின்றுட்டே இருப்பாங்க. நான் இந்த இடத்துல இருந்துட்டு என்னை பார்த்துட்டாங்கன்னா அவங்க வேலையை பார்ப்பாங்க. அன்றைக்கி டே ஃபுல்லாக அவர் கேரவன்லேயே இல்லைங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு மட்டும்தான் அவர் உள்ளே போனார். அதுதான் மற்ற நேரம் ஃபுல்லாக வெளியே நின்னார். எனக்கு வந்து அவ்வளோ கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு அந்த டைமில். அட் சேம் டைம் அன்றைக்கி ஈவினிங் ஒரு 4:35 வந்து அவருடைய ஷார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவர் வரானோடனே நம்ம பவுன்சர்ஸ் எல்லாருமே வருவாங்கல்ல, வரும்போது அங்கே ஸ்கூல் பசங்க ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பசங்க இருக்காங்க. ஆக்சுவலாக நானும் அந்த இடத்துல ஒரு ரசிகராக இருக்க வேண்டியவன் தான். நம்மளுக்கு ரஞ்சித்தன் மூலமாக அந்த இடத்துல வாய்ப்பு கிடச்சிருக்கு அந்த கேம்பஸ்க்குள்ளே. அந்த இடத்துல வந்து வெளியில் இருந்து அந்த குழந்தைங்க ஃபுல்லாகவுமே அவரை பார்க்கறதுக்கு அப்படியே பயங்கரமாக இது பண்ணுறாங்க. அந்த கார் வந்து ரெடியாக நின்றுச்சு, சாருக்கு எனக்கு ஷார்ட் முடிஞ்சது, ஒரு 5:30 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பவுன்சர்ஸ்லாம் வந்துட்டாங்க, மேனேஜர்ஸ்லாம் வந்து சாரை எடுத்துக்காங்க வராங்க. அப்படி பார்த்துட்டு பார்க்குறாரு, வெளியில் ஓன சவுண்டு, தலைவர் வார்த்த உடனே உடனே அப்படியே நின்றுட்டாங்க. உடனே எப்படின்னாங்க, சார் சார் இல்லை சார், நிறைய குழந்தைங்க இருக்காங்க சார், கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு 100 குழந்தைங்க வர்றாங்க. எனக்கு அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு வேற லெவலில் இருந்தது தலைவர். எஸ், அப்படி 100 குழந்தைங்க அப்படி பாஞ்சிட்டு தலைவர்கிட்ட வராங்க. பவுன்சர்ஸ் தான் தடுக்கணும், யாரும் எதுவும் பண்ணாங்கன்றார். குழந்தைங்க ஃபுல்லாக அவரை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அவரை அவ்வளோ தூரம் கட்டி அரவணைச்சு. அதாவது என்னென்னா குழந்தைங்களுக்கு நோட்டில் எல்லாம் சைன் கேட்பாங்கள்ல, அந்த சிக்னேச்சர் கேட்டாங்க. நம்புவீங்களா மாட்டீங்களோ, 6:30 வரைக்கும் இருந்து 1 ஹவர் குழந்தைங்க அவ்வளோ குழந்தைங்களுக்கும் ஆட்டோகிராஃப் கொடுத்து அவங்க கூட அரவணைச்சு கிஸ் பண்ணிவிட்டு, அட் சேம் டைம் அவரோட கையில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்தது நான் பார்த்தேன். ஏன்னா குழந்தைங்கள கையில் பேங்கிள்ஸ் போட்டுருவாங்க எல்லாமே, அதெல்லாம் அவர் எதையுமே பொறுப்படுத்தாமல் அவ்வளோ தூரம் அந்த குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி போனார். அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சுது அவர் ஏன் இன்னும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாரு. தமிழர் மனசில் எல்லார் மனசுலையும் அவர் நிற்கிறாருங்கிறதுக்கு மெயின் காரணம்
அவருடைய மனித நேயம் தான். என்னென்னலாம் பேசிக்கிட்டீங்க அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல? அதான் பேசியிருக்காங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய நேரங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் தாண்டி பர்சனலாக கேட்குறேன். அது நான் நிறைய கிடைச்சிது, நிறைய கிடைச்சது. சார் வந்து எப்போவுமே தன்னுடைய அனுபவத்தை வந்து அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க, எப்பவுமே கூட இருக்கவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க வாழ் லைஃப்பில் நடக்கிறத நம்ம வந்து சொல்லும் போது நம்ம அதை அட்வைஸாக எடுத்துக்கிடணும். இது நான் பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன்னு சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா, சார் சொன்ன விஷயம்னா மோட்டார், அதாவது மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்கல் ஐட்டத்தில் நம்ம வந்து காசு போடக்கூடாது, லேண்டில் போடணும். அது வந்து அந்த காமனாக சொன்னாங்க, அது சார் சொன்னாங்க. எப்போவுமே அந்த ஏஜில் அவங்க அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது கார் அது இதுன்னு அந்த மாதிரி இதில் வந்து வெஹிக்கிள்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நம்ம வந்து இந்த ஏஜில் அதை பண்ணிடக்கூடாது, நிறைய உங்களுக்குன்னு சொத்து இருக்கணும் எப்போவுமே அப்படின்னாரு. ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ் அது. அது நம்மளோட பேரண்ட்ஸ் தான் அதை சொல்லுவாங்க, அதை தலைவர் வாயில் அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி இப்போ ஐஸ்வர்யாஜா அவங்களோட வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணியிருந்தீங்க, அட்டகத்திலிருந்து இப்போ ரெண்டு வீரனுக்கும் ஒரு அவங்களோட க்ரோத்தையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, என்னென்ன விஷயம்லாம் அவங்கள்ட்ட சேஞ்ச் ஆயிருக்கு? ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நாங்கள் அட்டகத்தில் ஒர்க் பண்ணும்போது எந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஜாலியாக இருப்போம் அந்த இடத்துல, சிம்பிளிஸாக எல்லாருமே சிம்பிளாக ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், தினேஷாக இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் எல்லோரும் எஸ் 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 ஸோ எல்லாருமே யூனிட்டியாக டேரக்டர் சார்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஃபன்னாக தான் இருப்போம் நம்ம அந்த இடத்துல. ஸோ அன்னைக்கு அந்த இடத்துல எப்படி இருந்தாங்களோ ஐஸ்வர்யா ராஜேஷ், இன்னைக்கு ரன் பேபி ரன்லையும் அதே ஐஸ்வர்யா ராஜேஷ் தான். ஆய் விஷ்வா எப்படி இருக்கீங்க, அப்புறம் என்ன போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஜாலியாக நாங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஆமாம், நாங்களும் எவ்ரி ஃபிலிம் பார்த்துட்டு என்னோட ஒப்பீனியன் சொல்லுவேன். காக்கா முட்டையெல்லாம் அவங்க வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த 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 கேரக்டர் என்ன கேட்டிருந்தாங்க, அவங்க பேர் கேரக்டர் சும்மா அகைன் அதில் நாங்கள் பண்ணியிருக்க வேண்டியது காக்கா முட்டையில் அவங்களுக்கு தெரியும், ஐஸ்வர்யா தெரியும், மேபி நான் சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்த, நான் அந்த டைமில் சொன்னேன் கரெக்ட். ரொம்ப சிம்பிள், சூப்பர். அண்ட் ரன் பேபி ரன்பில் பார்த்தீங்க அப்படின்னா வருது ஒரு ஆஃபராக இருந்தாலும் ஆடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் எமோஷ்னலாக அள வச்சுறீங்க. ஏன்னா அந்த காரு அந்த அதுதான் மெயின் கோரு, அதில் யார் 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 தான் அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் இருக்கீங்க, அது ஒரு பர்டிகுலர் சீனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையும் அளவும் வச்சிடுறீங்க. ஸோ இதோட இது சொல்லுங்களேன் என்னென்னா, டேரக்டர் சார் வந்து ஆக்சுவலாக டேரக்டர் சார் வந்து 3 ஃபிலிம் மலையாளத்தில் பண்ணவங்க. ஸோ அவரோட ப்ரீவியஸ் மூவியில் நான் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் என்னோடய ஒர்க்கிங் ஸ்டைல் அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த ப்ராஜெக்டில் வந்து என்னைய வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ரைட்டப்லேயே நான் இருந்தேனா சார் சொன்னாங்கன்ட்டு, பட் ரைட்டப்பில் எனக்கு நீ தான் இருந்த. எனக்கு வந்து என்னென்னா ஷூட்டிங் உன்னோட சீன் போகிற அன்றைக்கி உன்னோட டைம் நான் பார்த்துக்கணும், வேறு எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணுறியா கண்டினியூட்டியில் இருக்கியாங்கிறதுனால நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த டைமில் சார் கரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் வந்து எனக்கு ஷூட்டிங் அந்த டைமில் கொஞ்சம் ஒரு 15 டேஸ் நான் பிரேக்கில் தான் இருந்தேன், ஒரு 20 டேஸ் பிரேக்கில் இருந்தேன். சார் ஒரு 15 டேஸ் டேட் கேட்டாங்க, விஷ்வந்த் உனக்கு வந்து ஒரு 15 டேஸ் வந்து வருது ஸ்கிரிப்ட் நான் வந்து சொல்லவா அப்படின்னாங்க. சார் நேரில் வரேன் ஆஃபீஸ்க்கு வரேன், லவிஷ் வந்து எனக்கு தெரியும் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் உன்னோட ஸ்டைல் எல்லாமே தெரியும், நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் மூவியில் பார்த்துருக்கேன், ஸோ ஃபோன்லேயே நான் சொல்கிறேன்னு சொல்லி எனக்கு ஃபோன்லேயே தான் நரேட் பண்ணாங்க. அந்த கண்டென்ட் எனக்கு ஃபுல்லாக நரேட் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது. ஸோ ஒரு விங்கர் கார், அந்த கார் தான் வந்து அதோட மெயின் கோராக இருந்தது. எஸ் அந்த கோர் ஆடியன்ஸ் பார்க்கும்போதே அந்த இன்டர்வியூ இது நம்ம ட்ரெய்லர் தீம் மியூசிக் எல்லாம் பார்க்கும்போது அந்த காரை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க அந்த படத்தில் ரன் பேபி ரன் ஹைவே. ஸோ நம்ம அந்த இடத்துல இருக்கோம், அந்த டிரைவர் அந்த வினோத்துங்கிற ஒரு கதாபாத்திரமாக நம்ம இருக்கோங்கும்போது டெஃபினெட்லி இந்த கேரக்டர் வந்து நான் எப்பவுமே கண்டென்ட்ல மெயினாக இருக்கணும்னு நினைப்பேன், அப்படிதான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கபாலியில இருந்து நம்ம பண்ணாலும் அது மெயினாக கண்டென்ட்ல நம்ம இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த இதில் எனக்கு கண்டென்ட்ல நம்ம கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் எனக்கு இருந்தது. ஸோ டெஃபினெட்லி சார் நான் பண்ணுறேன் சார், நான் பண்ணலாம் அப்படின்ட்டு. தமிழ் சினிமாலே இவரோட நடிப்பு பார்த்து வைக்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ விக்ரம் சாரோடய ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ அவர் எப்படிலாம் ஆக்ட் பண்ணார் அவரோட இதை பற்றி சொல்லுங்களேன். விக்ரம் சார்ட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ரீசன் என்னென்னா, சார் வந்து கோ ஆர்டிஸ்டோட டைலாக் எல்லாமே சாருக்கு மெமரியாக இருக்கும். ஸ்கிரிப்டில் வந்து நம்ம ஒரு டைலாக் பேசுகிறோம்னா சாரோட டைலாக் மட்டும் எப்பவுமே அவருக்கு வந்து மெமரி இருக்காது. கோ ஆர்டிஸ்ட் யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கிற விஷயங்கள் எல்லாமே ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அது அப்படியே அவர் மைண்டில் இருக்குது. என்னென்னா ஒரு நாள் டே ஒன் ஷார்ட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த ரிஹர்சல் பண்ணுவோம்ல, ரிஹர்சல் பண்ணும்போது அந்த பேப்பரில் என்ன டைலாக் இருக்கோ அதை தாண்டி எக்ஸ்ட்ரா டைலாக்னு ஒரு சிலர் போடுவாங்க, அது அது வரும் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது வரும்போது அந்த டைலாக் பேப்பரில் இல்லை, அது அது அடிஷ்னலாக நீங்கள் பேசுனீங்கன்னா ரிப்பீட்டேஷன் வருது, நீங்கள் அதே வேர்ட ரிப்பீட் பண்ணுறீங்க, கண்டென்ட்டை தாண்டி அது வேற ஒன்று ரிப்பீட் ஆகுது. அதில் ரொம்ப சார் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க. சின்ன விஷயத்து கூட மைனூட்டாக பார்த்து அது அவர்கிட்ட தான் லேர்ன் பண்ணேன். நம்ம அந்த விஷயத்த வந்து மச்சான் நான் தான் சொன்னலடா ஏய் படா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது டைலாக் பேசிட்டு போதே ஏய் நான் தான் அப்போவே சொன்னல, அங்கேயும் சொன்னேங்க இங்கேயும் சொன்னேங்க, அந்த அந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் சொன்னார். அது சொல்லக்கூடாதுன்னு
ஆமாம் அது டைலாக் உள்ளது மட்டும் பேசுங்க, கரெக்டாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ரிப்பீட்டேஷன் போட்டிங்கன்னா ஒரு லேக் ஆகும். சில பேர் என்ன, எனக்கு குட்டி டைலாக் தான் இருக்கு, நான் அதை அப்படியே பெருசுப்படுத்திக்கிறேன் அப்படின்னு நிறைய பேச்சு போடுவாங்க. அந்த விஷயம் வந்து அப்படி அந்த ஃபில்டர் பண்ணுறது அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. நம்ம 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 வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிற விஷயங்கள் வந்து நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா கோஆர்டிஸ்ட் பண்ணும்போது அவர் சொல்கிறார் அந்த விஷயத்தை, அது அவர்கிட்ட லேர்ன் பண்ண. அதே மாதிரி இப்போ உங்களுடைய அடுத்த அப்கமிங் ப்ராசஸ் பற்றிலாம் சொல்லுங்கள், உங்களை எப்படிலாம் நாங்கள் பார்க்கலாம் ஃபர்தராக? அடுத்து வந்து முழுநீள கதையின் நாயகனா, ஓ ஹீரோ, அடுத்து வந்து கமிட் ஆகியிருக்கிற ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ரன் பேபி ரன் படம் பார்த்துட்டு கூட அது நடந்திருக்கு. ஸோ வெகு விரைவில் அந்த பேனர் மூலமாக அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ முழுநீள கதையின் நாயகனா பண்ணுறேன். அட் சேம் டைம் இப்போ பண்ண படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ப்ராஜெக்ட் இருந்து ரிலீஸ் ஆக போது ஆரியா சார் கூட தி வில்லேஜ்னு அமேசான் ப்ரைமில் ஸோ கண்டென்ட் லீடாக பண்ணியிருக்கேன். அதில் அதில் சார் மெயின் லீடாக இருக்கிறாங்க. அண்ட் நம்ம சசிகுமார் சார் கூட பரமகுருங்கிற ப்ராஜெக்ட் அதுலேயும் கண்டென்ட் கோர் மெயின் கோரா அதில் கண்டென்ட் லீடாக பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சாரும் நானும் எட்டு தோட்டங்கள் மாதிரி ஒரு கண்டென்ட்டில் மெயின் லீடாக, எஸ் எஸ் டேரக்டர் அருண் சாரோட அக்கரன்கிற மூவியில் பண்ணிகிட்ருக்கேன். தென் பிதாக் புகழேந்தின்னு ஒரு டேரக்டர், அவர் வந்து சிங்கர் மனோ சாரோட சன், அவரோட சன் மிஸ்டர் துருவன் அவரை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த படத்தில் எஸ் 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 துருவன் அவரோட நான் அவரோட பிரதராக ஒரு படத்தில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து எப்படின்னா கண்டென்ட்டில் மெயினாக நான் இருக்கிற மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படங்கள் எல்லாமே 2023 எல்லாமே அப்கமிங்கில் எனக்கு வரக்கூடிய படங்கள். கதையின் நாயகனாகவும் அடுத்து ரன் பேபி ரன் அந்த படத்தை பார்த்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு எனக்கு. அந்த 2023 நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு என் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நன்றிகள், நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. குமுதம் நேயர்கள் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வியூவர்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டாடிட்டு இருக்கீங்க. அட் சேம் டைம் இந்த இன்டர்வியூ எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த நண்பர் ஜித்து அழகாக ஹோஸ்ட் பண்ணார், அழகாக பண்ணார். சேம் டைம் தியாகு அண்டு மோகன் ரெண்டு பேருக்கும் இந்த இடத்துல என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க சினிமாட்டோகிராஃபி இதுக்கு பின்னால் இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கும் கொஞ்சம் அழகான பேக்ரவுண்டில் அழகாக காட்டிகிட்டு இருக்காங்க. இரண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அட் சேம் டைம் ஜித்து சூப்பர், தேங்க்யூ. பிரைட் ஃபியூச்சர் 23 நம்ம ரெண்டு பேருக்குமே அமையணும், வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நல்ல ஒரு தேங்க்யூ சார்.